Friends, welcome to my channel Zora Zone. In the video, we will beetroot lip balm. This lip balm is எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு அப்படியே bell icon-ஐ click பண்ணிடுங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். நீங்க துருவி போட்டு அரைச்சாலும் ஒண்ணும் இல்ல. நான் பெருசு பெருசா கட் பண்ணியே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதல தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டிட்டு ஒரு 2-3 வாட்டி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத குக் பண்ணனும். இந்த ஜூஸ் ஃபுல்லாவே ரெடியூஸ் ஆகணும். ஒரு திக் கன்சிஸ்டன்சில அது ரெடி ஆகணும். அதுவரை நம்ம இது கிண்டிட்டே இருக்கலாம். அடிபிடிக்காம பார்த்துக்கோங்க, சிம்ல வச்சுக்கோங்க. வச்சிட்டு கிண்டிட்டே இருங்க. இது நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். ஒரு ஜெல் மாதிரி வரும். அதுவரை நம்ம ரெடியூஸ் ஆக வைக்கலாம். இப்போ இப்போ ரெடியூஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த ஜெல்லை ஒரு குட்டி கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாவே இருக்கட்டும். சூட்டிலே நம்ம எப்படி பண்ணாதான் அது மிக்ஸ் ஆகும். இத இப்போ ஒரு இதுல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடா இருக்கு. இதுல நம்ம பெட்ரோலியம் ஜெல் இருக்குல, அத வாசலின் ஜெல்ல நம்ம 1 to 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போறோம். இது குட்டி டீஸ்பூன் தான். அதனால நீங்க பெரிய டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் பெட்ரோலியம் வாசலின் ஜெல் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டூத்பிக்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த சூடா இருக்கும், அதுலயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத 30 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம், ரெஃப்ரிஜரேட்டர்ல. இது இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த லிப் பாமை நீங்க டெய்லியும் 2 வாட்டி யூஸ் பண்ணுங்க. இத நீங்க 2 மாசம் வரைய நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ற மூலமா உங்களுக்கு உங்க லிப்ஸ் மாய்ஸ்சரைஸாவும் இருக்கும், சாஃப்ட்டாவும் இருக்கும், பிங்கியா லிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இத முதல்ல கையில டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Bye.